உக்ரைன் நாட்டு அதிபரை அந்த நாட்டு ராணுவத்தை வைத்தே கொலை செய்ய அல்லது ஆட்சியை கவிழ்க்க ரஷ்யா திட்டமிட்டு இருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதற்காக ரஷ்ய அதிபர் புட்டின் வெளிப்படையான கோரிக்கை ஒன்றையுமே வைத்திருக்கிறார். அது பற்றியும் மேலும் பல முக்கியமான செய்திகளையும் இந்த வீடியோ தொகுப்பில் அடுத்தடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே நம்மளோட மற்ற சேனல்களான தமிழ் அல்டிமேட் மற்றும் அல்டிமேட் வாய்ஸ் ஓவர் ஆகிய சேனல்களையும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக்குள்ள போகலாம். உக்ரைன் நேட்டோ நாடு இல்லை என்பதால் இந்த போரில் தலையிட அமெரிக்காவும் மறுத்துவிட்டது. அமெரிக்க படைகள் ரஷ்யாவை தாக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அப்படி எதுவும் நடக்காது என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் தெரிவித்து விட்டார். இந்த நிலையில் தான் ரஷ்யா தற்பொழுது உக்ரைனுக்கு உள்ளே வேகமாக தாக்குதல் நடத்தியும் வருகிறது. உக்ரைனின் தலைநகர் கீவின் உள்ளே ரஷ்ய படைகள் நுழைந்து தற்பொழுது தாக்குதலை நடத்தி வருகின்றன. இந்த நிலையில் உக்ரைன் நாட்டு அதிபர் விளாடிமிர் செலான்ஸ்கி அந்த நாட்டு ராணுவமே எதிர்க்க வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் புட்டின் கோரிக்கை ஒன்றையும் வைத்திருக்கிறார். அதன்படி விளாடிமிர் செலன்ஸ்கியை அந்த நாட்டு ராணுவமே எதிர்த்து ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் புட்டின் கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக ரஷ்ய அதிபர் புட்டின் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையில் கூறப்பட்டிருப்பதாவது, உக்ரைன் அரசை உக்ரைன் ராணுவமே கவிழ்க்க வேண்டும். உங்கள் நாட்டை ஒரு நியோ நாசி ஆண்டு கொண்டிருக்கிறார். அவர் உக்ரைனின் வலதுசாரி. அவரை ஆதரிக்காதீர்கள். அவர்கள் உங்கள் குழந்தைகளை நாசம் செய்து விடுவார்கள். உங்கள் வீட்டு பெண்களையும் முதியவர்களையும் அவர்களால் காப்பாற்ற முடியாது. அதனால் ராணுவமே அங்கு ஆட்சியை கைப்பற்றி அரசை கவிழ்க்க வேண்டும். உங்கள் கையில் பவரை எடுத்துக் கொள்ளுங்கள். மேலும் அங்கு ராணுவ ஆட்சி நடந்ததால் ரஷ்ய அரசு பேச்சுவார்த்தை நடத்தும். நாம் ஒரு விதமான ஒப்பந்தத்திற்கும் வர முடியும். உக்ரைனில் இருக்கக்கூடிய ரஷ்ய மக்கள் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் மிகவும் தைரியமாகவும் செயல்பட்டு வருகிறார்கள். மேலும் ரஷ்யாவின் உயர்மட்ட கமிட்டியை நாங்கள் உக்ரைனுக்குள் அனுப்பவும் தயார். அங்கு உக்ரைனுடன் பேசவும் தயார். ஆனால் உக்ரைன் அரசு எங்களிடம் பேசுமா என்று எங்களுக்கு தெரியாது. உக்ரைனில் ராணுவ ஆட்சி நடந்தால் பேச்சுவார்த்தை நடத்த ஒப்பந்தம் செய்ய வசதியாக இருக்கும் என்று இதில் புட்டின் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். ஆனால் இதனை புட்டின் ஆடக்கூடிய ஒரு மைண்ட் கேம் என்று உலக நாட்டு அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படி உக்ரைன் அரசை கவிழ்த்து அந்த நாட்டு அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கியை அந்த நாட்டு ராணுவத்தை வைத்தே கொலை செய்ய புட்டின் திட்டமிட்டு இருக்கிறார் என்றும், உக்ரைன் ராணுவம் மற்றும் அரசிற்கிடையே பிரிவினையை ஏற்படுத்த புட்டின் இவ்வாறு பிளான் போட்டிருக்கிறார் என்றுமே கூறப்படுகிறது. இதற்கு உக்ரைன் ராணுவம் அடிபணிந்துவிடக்கூடாது. அது பெரிய பாதிப்பில் தான் முடியும். ஏற்கனவே உக்ரைனில் ரஷ்யாவின் உளவாளிகள் இருக்கிறார்கள். FSB உளவாளிகள் உக்ரைன் உலகவே இருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சியை கவிழ்க்க உள்ளே இருந்து கொண்டு முயன்று கொண்டும் இருக்கிறார்கள். ராணுவத்திற்குள் கிளர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளே இருந்து ஆட்சியை கவிழ்த்து அதற்கு பிறகு உக்ரைனை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் ரஷ்யா கொண்டு வரும் அல்லது பொம்மை அரசை அங்கு ரஷ்ய அரசு நிறுவும் என்பதை மறக்க வேண்டாம் என்றும் சிலர் எச்சரிக்கை விடுத்தும் இருக்கிறார்கள். இதில் மேலும் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவெனில், உக்ரைன் மீது போர் தொடுத்திருக்கக்கூடிய ரஷ்யாவிற்கு எதிராக தற்பொழுது ஹேக்கர்கள் சைபர் போர் ஒன்றையும் தொடங்கியிருக்கிறார்கள். ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சக தகவல்களை தாங்கள் கசிய விட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையிலான போர் பதற்றமானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது. ரஷ்ய ஏவுகணைகள் உக்ரைனின் முக்கியமான இடங்களை நோக்கி தாக்குதலை நடத்த தொடங்கியிருக்கின்றன. ரஷ்யாவின் போர் விமானங்கள் உக்ரைனுக்குள் தாழ்வான உயரத்தில் பறந்து கொண்டிருக்கின்றன. இந்த இக்கட்டான சூழலை மூன்றாம் உலக போர் என்றே அனைவரும் கூறி வருகிறார்கள். வான்வழி, கடல்வழி, தரை வழியாக நடத்தப்படக்கூடிய தாக்குதலால் உயிரிழப்புகளும் தற்பொழுது அங்கே அதிகரித்திருக்கிறது. தங்களை பாதுகாத்துக் கொள்ள உக்ரைன் தரப்பிலும் ரஷ்யாவிற்கு பதிலடி கொடுக்கப்பட்டு வருகிறது. ரஷ்யாவின் இந்த படையெடுப்புக்கு சர்வதேச அளவில் எதிர்ப்பும் கிளம்பியிருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக அனானிமஸ் எனப்படக்கூடிய ஹேக்கர்ஸ் குழு ஒன்று ரஷ்யாவிற்கு எதிராக தன்னுடைய சைபர் போரையும் அறிவித்திருக்கிறது. ரஷ்யாவின் அரசு தொலைக்காட்சியான RT நியூஸ் அரசு வலைதளங்களை இந்த ஹேக்கர்ஸ் குழு இணைய தாக்குதலை DDoS அட்டாக் என்ற பெயரில் நடத்தியிருக்கிறது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகத்தின் இணையதளமும் இந்த சைபர் தாக்குதலில் இருந்து தப்பவில்லை. மேலும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சக வலைதளத்தில் இருந்த தகவல்களை தாங்கள் கசிய விட்டிருப்பதாகவும் இந்த ஹேக்கர்ஸ் குழுவானது தெரிவித்திருக்கிறது. இப்படி இந்த உக்ரைன் ரஷ்யா விவகாரமானது அடுத்த கட்டத்தை நோக்கியும் சென்று கொண்டிருக்கிறது. மேலும் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இப்பொழுது திடீரென ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அது உக்ரைன் எல்லையில் ரஷ்ய ராணுவத்தை கடந்த சில வாரங்களாகவே அதிபர் புட்டின் குவித்து வைத்திருந்தார். இந்த சூழ்நிலையில் உக்ரைன் மீது முழுவீச்சில் ராணுவ நடவடிக்கையை தொடங்க அதிபர் புட்டின் ஆணையிட்டும் இருந்தார். அதன்படி உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கையானது நேற்று முன்தினம் தொடங்கியிருந்த நிலையில் அது இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்கிறது. இதில் ரஷ்யாவின் நடவடிக்கைகளுக்கு உலகின் பல்வேறு நாடுகளும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. ஏற்கனவே அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதிக்க தொடங்கி இருக்கின்றன. இருந்தாலும் சீனா உள்ளிட்ட சில நாடுகளின் ஆதரவும் ரஷ்யாவிற்கு இருக்கத்தான் செய்கிறது. இந்த நிலையில் புதின் இந்த தடைகளை கண்டு எல்லாம் அஞ்சியதாக தெரியவில்லை. உக்ரைன் நேட்டோ அமைப்பில் சேருவது குறித்து வெளியான தகவல் காரணமாகவே அந்த நாட்டின் மீது ரஷ்யா இப்பொழுது ராணுவ நடவடிக்கைகளை தொடங்கியிருக்கிறது. இருந்தாலும் ரஷ்யாவின் இந்த நடவடிக்கை காரணமாக கிழக்கு ஐரோப்பாவின் வேறு சில நாடுகளும் நேட்டோ அமைப்பில் இணைவது குறித்து ஆலோசிக்க தொடங்கியும் இருக்கின்றன. குறிப்பாக பின்லாந்து பிரதமர் சன்னாமரின் ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கை நேட்டோ அமைப்பில் இணைவது தொடர்பாக ஆலோசிக்க வேண்டிய சூழலை உருவாக்கியிருப்பதாக தெரிவித்தார்.
தெரிவித்திருந்தார். ஸ்வீடன் அரசுமே கூட இதே போல ஆலோசித்து வருவதாகவும் தகவல் வெளியானது. இது ரஷ்யாவிற்கு கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நேட்டோ அமைப்பில் இப்பொழுது அமெரிக்கா, கனடா மற்றும் 28 ஐரோப்பிய நாடுகள் இருக்கின்றன. கிழக்கு ஐரோப்பாவின் நாடுகள் அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்தும் நேட்டோ அமைப்பில் இணைந்தால் அது தனது பாதுகாப்பிற்கு பெரும் பிரச்சனையை உருவாக்கும் என்றே ரஷ்யா கருதுகிறது. இந்த போரையே ரஷ்யா அதற்காகத்தான் தொடங்கியும் இருக்கிறது. மற்ற கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் நேட்டோ அமைப்பில் இணைந்தால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ரஷ்ய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மரியா ஜாக்ரோவா என்பவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மரியா ஜாக்ரோவா, வடக்கு ஐரோப்பாவின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை உறுதி செய்வதில் பின்லாந்து அரசின் ராணுவம் அல்லாத கூட்டணியின் கொள்கையானது மிக மிக முக்கியமானது. ஆனால் நேட்டோ அமைப்பானது இப்பொழுது பின்லாந்து மற்றும் ஸ்வீடனை இலக்காக வைத்து அவர்களை நேட்டோவில் சேர்க்க முயற்சி எடுத்து வருவதையும் பார்க்க முடிகிறது. இதுகுறித்து இவர்கள் கடந்த காலங்களிலும் ஆலோசித்திருக்கிறார்கள் என்பதும் உண்மைதான். கடந்த காலங்களில் இரு நாடுகளும் நேட்டோ ராணுவ பயிற்சிகளை கூட நடத்தியிருக்கின்றன. இந்த நேட்டோ அமைப்புகளுக்கு ஆதரவாகவே இந்த இரு நாடுகளும் செயல்பட்டு வருகின்றன. பின்லாந்தும் ஸ்வீடனும் மற்ற நாடுகளின் பாதுகாப்பிற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் தங்கள் பாதுகாப்பு முடிவுகளை எடுக்கக்கூடாது. இந்த இரு நாடுகளும் நேட்டோ அமைப்பில் இணைவது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். இதற்காக இரு நாடுகளும் ராணுவ ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலும் ரஷ்ய படைகள் நெருங்கிக் கொண்டிருப்பதால் கீவ் நகரில் இருந்து வெளியேறிவிடுங்கள் என்ற அமெரிக்காவின் ஆலோசனையை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஏற்க மறுத்திருக்கிறார். ரஷ்ய படைகள் நெருங்கி வருவதால் தலைநகர் கீவ் நகரில் இருந்து உடனடியாக வெளியேறுங்கள் என்று உக்ரைனின் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு அமெரிக்கா ஆலோசனை வழங்கியிருக்கிறது. ஆனால் ஜெலன்ஸ்கி இந்த ஆலோசனையை ஏற்க மறுத்திருக்கிறார். சண்டை இங்கேதான் நடக்கிறது, எனக்கு ஆயுதங்கள் தான் தேவை, சவாரி அல்ல. இவ்வாறு ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார் என்று ஏபி செய்தி நிறுவனம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. கீவ் நகரிலிருந்து அவரை பத்திரமாக வெளியேற்றுவதற்கு வழங்குவதாக தெரிவித்த அமெரிக்காவின் உதவிகளையும் அவர் பெற மறுத்துவிட்டதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கையானது 3வது நாளாக தொடரக்கூடிய நிலையில் இதுவரை உக்ரைனின் 211 ராணுவ தளங்கள், 17 கமாண்ட் மையங்கள், 39 ரேடார் யூனிட்டுகள், 67 டேங்கர்கள், 6 போர் விமானங்களை வீழ்த்தியிருப்பதாக ரஷ்யாவின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்ய ராணுவ செய்தி தொடர்பாளரான மேஜர் ஜெனரல் ஜகர் குணஷேவோங்க் என்பவர் இதனை உறுதிப்படுத்தியும் இருக்கிறார். கீவ் நகருக்கு வெளியே இருக்கக்கூடிய மிக முக்கியமான விமான நிலையத்தை ரஷ்ய ராணுவமானது கைப்பற்றியிருக்கிறது. இதனால் அந்த தலைநகரம் விரைவில் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டிற்குள் வரும் என்றும் ரஷ்ய படைகள் தெரிவித்திருக்கின்றன. இந்த நிலையில் உக்ரைனின் அதிபர் ஜெலன்ஸ்கி, தொடர்ந்து ரஷ்யாவிற்கு எதிராக எங்களுடைய போராட்டம் தொடரும், நாங்கள் எங்கள் தலைநகரில் தான் இருப்போம் என்று வீடியோ வெளியிட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதை தவிர்த்து மேலும் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், பொக்ரான் அணுகுண்டு சோதனையை எதிர்த்தது, காஷ்மீர் விவகாரத்தில் கண்டனம், பாகிஸ்தானிற்கு ஆயுதங்கள் கொடுத்தது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களினால் தான் உக்ரைன் மீதான போரில் ரஷ்யாவுடன் கைகோர்ப்பதே நல்லது என்ற முடிவை இந்தியா எடுத்திருப்பதாக ஒரு தகவலானது வெளியாகியிருக்கிறது. உக்ரைன் மீது ரஷ்யா 3வது நாளாக தன்னுடைய போரை தொடுத்து வருகிறது. உக்ரைன் வீரர்கள் சரணடைந்தால் போரை நிறுத்துவதாக ரஷ்யா கூறியிருக்கிறது. ஆனால் இது தொடர்பாக உக்ரைன் இன்னும் எந்த ஒரு முடிவையும் அறிவிக்கவில்லை. இதற்கிடையே ரஷ்யாவுடன் நல்லுறவை பேணக்கூடிய இந்தியா இதில் தலையிட வேண்டும், ரஷ்யாவின் போர் தொடுக்கக்கூடிய நடவடிக்கையை கைவிடக் கோரி பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் பேச வேண்டும் என்று உக்ரைனின் தூதர் இகார் போலிகா உள்பட பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்தார்கள். இதனையடுத்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேசிய பொழுதுமே கூட அதுவே எதிரொலித்தது. அதாவது ரஷ்யா மற்றும் உக்ரைனிற்கிடையேயான விவகாரத்தில் இந்தியா நடுநிலையையே எடுத்திருக்கிறது. போரை நிறுத்துங்கள், பிரச்சனையை பேசியே தீர்த்துக் கொள்ளலாம் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். இதன் மூலம் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்திருக்கக்கூடிய இந்த விவகாரத்தில் இந்தியா நடுநிலை நிலைப்பாட்டையே எடுத்திருப்பது உறுதியாகியிருக்கிறது. மேலும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் கூட ரஷ்யாவிற்கு எதிரான தீர்மானத்தில் இந்தியா பங்கேற்கவில்லை. வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்திய ரஷ்யா அந்த தீர்மானத்தை முறியடித்தது. இதனால் ரஷ்யாவிற்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தீர்மானம் தோல்வியும் அடைந்திருக்கிறது. இந்த விஷயத்தில் சீனா, பாகிஸ்தான் போன்று இந்தியாவும் ரஷ்யாவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருப்பதை காட்டுகிறது என்றே மேற்கத்திய நாடுகள் இதனை குற்றம் சாட்டுகின்றன. மேலும் இந்த விவகாரத்தில் இந்தியாவின் இந்த நிலைப்பாட்டிற்கு காரணம் என்னவென்று வரலாற்றை சற்று திரும்பி பார்த்தால் நன்றாகவே புரியும். அதாவது உக்ரைன் இந்தியாவுடன் எப்பொழுதும் நல்லுறவை வைத்திருந்ததே இல்லை. தேவையில்லா விஷயங்களுக்கும் மூக்கை நுழைத்து கண்டனம் தெரிவிப்பதை வாடிக்கையான ஒன்றாகவே வைத்திருந்திருக்கிறது அது. இந்தியாவிற்கு எதிரான உக்ரைனின் செயல்பாட்டிற்கு பொக்ரான் அணுசோதனை, காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவுக்கு கண்டனம், பாகிஸ்தானிற்கு பீரங்கி கொடுத்து உதவியது என பல்வேறு விஷயங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த விஷயத்தில் இந்தியாவில் 1998 வாஜ்பாய் பிரதமராக இருந்தார். ஆபரேஷன் சக்தி என்ற பெயரில் ராஜஸ்தானில் பொக்ரானில் அணுகுண்டு சோதனையை இந்தியா அப்பொழுது மேற்கொண்டது. இதை உக்ரைன் கடுமையாக எதிர்த்தது. மேலும் இந்தியா மீது பொருளாதார தடைகளையும் விதித்தது. இது மட்டுமில்லாமல் உக்ரைன் உட்பட 25 நாடுகள் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவின் சோதனைக்கு எதிர்ப்பும் தெரிவித்து தீர்மானத்தையும் கொண்டு வந்தது. இதற்கு உக்ரைனும் ஆதரவு தெரிவித்திருந்தது. இதனையடுத்து அணுகுண்டு சோதனைகளை இந்தியா தவிர்க்க வேண்டும் என்று ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கோரியதோடு ஒருங்கிணைந்த அணுசக்தி சோதனை தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இந்தியாவை அது கட்டாயப்படுத்தியது. அத்துடன் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணைகள் குறித்த ஆராய்ச்சி நடவடிக்கைகளை நிறுத்துமாறும் இந்தியாவிற்கு வலியுறுத்தப்பட்டது. ஆனால் ஏற்கனவே உற்பத்தி செய்த பொருட்கள்
பொருட்கள் இந்தியாவிற்கு கை கொடுத்தன. இருந்தாலுமே கூட உக்ரைன் மற்றும் பிற நாடுகளால் விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகள் இந்தியாவின் வளர்ச்சியை பாதிக்கத்தான் செய்தது. மேலும் இந்தியா ரஷ்யாவிலிருந்து ஆயுதங்களை இறக்குமதி செய்கிறது, ஆனால் உக்ரைன் பாகிஸ்தானிற்கு ஆயுதங்களை வழங்கி வருகிறது. மேலும் ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆய்வு நிறுவன அறிக்கையின்படி பாகிஸ்தானிற்கு 1.6 மில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை பாகிஸ்தானிற்கு உக்ரைனானது வழங்கியிருக்கிறது. ஆயுத கொள்முதலில் உக்ரைனின் பெரிய வாடிக்கையாளராக பாகிஸ்தானை கருதலாம். இதற்கிடையே சீனா பாகிஸ்தானிற்கிடையில் இருக்கக்கூடிய உறவானது தற்பொழுது வலுவாகி இருக்கக்கூடிய நிலையில் உக்ரைன் நாட்டிலிருந்து பாகிஸ்தான் இறக்குமதி செய்யக்கூடிய ஆயுதத்தின் அளவும் சற்று குறைந்திருக்கிறது. மேலும் காஷ்மீர் விவகாரத்தை பொறுத்தவரையிலும் உக்ரைன் இந்தியாவிற்கு எதிராகவும் பாகிஸ்தானிற்கு ஆதரவாகவும் தன்னுடைய கருத்தினை தெரிவித்திருந்தது. அணு ஆயுத சோதனை மற்றும் இந்தியாவிற்கான பயங்கரவாத அச்சுறுத்தலின் பொழுதும் கூட இந்தியாவுடன் உக்ரைன் நிற்கவில்லை. ஆனால் இன்று அதே உக்ரைன் இந்த போரில் இந்தியா உதவ வேண்டும் என்று விரும்புகிறது. இது தவிர ரஷ்யாவின் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்று அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவிற்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றன. மேலும் உக்ரைன் மீதான போரில் அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் இந்தியா தங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் விரும்புகின்றன. ஆனால் இந்தியாவிற்கு எதிரான பயங்கரவாத தாக்குதல்களின் பொழுது இந்தியாவிற்கு இந்த நாடுகள் எந்தவித ஒத்துழைப்பையும் வழங்கவே இல்லை. கொஞ்சம் யோசித்து பார்த்தால் காஷ்மீர் விஷயம், லடாக் எல்லையில் கல்வானில் சீனாவில் திட்டமிட்ட தாக்குதலின் பொழுது கூட இந்த நாடுகள் வாய்ப்பேசாமல் இருந்தது நமக்கு நன்றாகவே புரியும். சர்வதேச உறவுகளை பொறுத்தவரையிலும் நிரந்தர நண்பர்களாகவும் எதிரிகளாகவும் ஒவ்வொரு நாடுகளும் இருக்க முடியாது. அதே நேரத்தில் உக்ரைன் விவகாரத்தில் இந்தியா தலையிட வேண்டாம் என்பதே ரஷ்யாவின் விருப்பமாகவும் இருக்கிறது. இதனால்தான் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் வலியுறுத்தியுமே கூட இந்தியா ரஷ்யாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை. மேலும் ரஷ்யாவுடன் இருக்கக்கூடிய நல்லுறவுக்கு பங்கம் வரக்கூடாது என்பதில் இந்தியா கவனமாக இருப்பதும் இதில் நாம் குறிப்பிட வேண்டிய ஒன்று. மேலும் இது போன்ற முக்கியமான பல தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நமது நியூ அல்டிமேட் சேனலையும் நம்முடைய மற்ற சேனல்களான தமிழ் அல்டிமேட் மற்றும் அல்டிமேட் வாய்ஸ் ஓவர் ஆகிய சேனல்களையும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.